ஜெயலலிதாவின் சொத்துக்களை நிர்வகிக்க நிர்வாகி ஒருவரை நியமனம் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக பிரமுகர்கள் மனு தாக்கல் செய்துள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளரை கழக சட்ட விதிகளின்படி தொண்டர்கள்தான் தேர்வு செய்ய வேண்டும். இது தொடர்பாக தலைமை தேர்தல் ஆணையரிடம் மனு கொடுத்துள்ளோம். அந்த மனு விசாரணையில் உள்ளது. ஆர்கே நகர் தேர்தலின் போது ஜெயலலிதா தாக்கல் செய்த பிரமாண பத்திரத்தில் தனக்கு ₹913.42 கோடி மதிப்புக்கு சொத்துக்கள் இருப்பதாக தெரிவித்திருந்தார். அதிமுக என்ற தொண்டர்களின் இயக்கம் தொண்டர்களுக்கு தான் சொந்தம். எனவே அதிமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த ஜெயலலிதாவின் சொத்துக்களை நிர்வகிக்கவும் அவற்றை பாதுகாக்கவும் அதிகாரப்பூர்வ நிர்வாகி ஒருவரை ஹைகோர்ட் நியமிக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.